சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுன்னு எல்லா அந்த பொறுப்புகளையும் புதிதாக கட்சிக்கு வந்து துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா கிட்ட உங்கள் கட்சியை தலைவர் ஒப்படைச்சிருக்காரு. ஏன்? ஏன்னா நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, ஒருவர்கிட்ட இப்படி எல்லா பொறுப்புகளையும் கொண்டு போய் சேர்ப்பது ஏன்? இந்த தேர்தல் பணிகளை கையாளுவது பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் 1999 முதல் முறையாக தேர்தல் களத்தில் வந்தபோது இந்த தேர்தல் குறித்த பணிகள் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ரொம்ப தடுமாறணும். தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிது, வேட்பாளரை கொண்டு போய் களத்தில் நிற்கிறோம், சின்னத்தை வந்து போராடி சின்னம் வாங்குகிறோம். பட் தேர்தலுக்கான உத்திகள் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களுக்கு தெரியல ரொம்ப. அது வந்து பல தேர்தலை கடந்த பிறகு தான் தேர்தலுக்கான பணிகள் என்ன அப்படின்றதே நாங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவானது. ஏற்கனவே ஜெயிச்ச இடம் தானே, ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, வெற்றி பெற்ற இடம் தான். இருந்தாலும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சனாதன சக்திகள் குறிவைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவங்க வந்து எங்கள் தொகுதியில் நிறையா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இப்போ வேலை பார்க்குறாங்க, அவதூறுகளை பரப்புகிறாங்க. இப்படி சவால் இருக்குல்ல, அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இன்னும் கூடுதலான ஆட்கள் தேவை, கூடுதலான அந்த பணிகளுக்கான உத்திகள் தேவை. இப்போ நாங்கள் 99 தேர்தல் காலத்திலேருந்து நான்லாம் வந்து தலைவர் போட்டியிடக்கூடிய எல்லா தேர்தல் காலகட்டங்களும் நான் களத்தில் ஃபீல்டு ஒர்க் எனக்கு தெரியும். நான் நின்று வந்தேன், எனக்கும் தேர்தல் வேலைகள்லாம் என்னென்னு எனக்குலாம் ஏன் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மட்டுமே அதை பார்க்க முடியாது. இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணல, 100 பேர் வச்சுக்கலாம் டெக்னாலஜியை. ஏன்னா என்னால் வந்து பிசிக்கலான ஒர்க் பண்ண முடியும். இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் தேவை, அதுக்கான ஆட்கள் தேவை. அதை வந்து ஆதவ் அர்ஜுன் கொண்டு வரும்போது நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறது தான் எங்கள் கட்சியோட புத்திசாலித்தனம். வெளியிலிருந்து பாருங்களேன், ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து நாங்கள் மக்களுக்கு மக்களோட இருந்து போராடக்கூடிய கட்சின்னு சொல்கிறோம். எங்கே ஒருத்தர் திடீர்னு கட்சிக்குள்ளே நுழையிறாரு, அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க, கூடுதலாக அந்த கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பும் வந்து சேருதுன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாம் 2 மாதத்துக்குள்ள ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும், எந்தெந்த ஆட்களை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் சார், இப்படி இன்னொன்று சொல்கிறாங்க, அவருடைய குடும்பம் ஒரு 500 கோடிக்கு மேலே திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்கு, அவருடைய குடும்ப நிறுவனம். அப்படிங்கும்போது அவங்க நேராக திமுகலையே வாங்கிக்கலாம், ஆனால் எல்லோரும் திட்டுவாங்க அப்படின்றதுக்காக விசிகா மூலமாக அவங்க வராங்க. அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கணுமே, கொடுத்துருக்கணுமே. செல்வாக்குள்ளவர்கள் அந்த கட்சியை வளர்ச்சிக்கோ அந்த கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுக்கோ பயன்படுத்தும் போது, விடுதலை சீர்திகள் அதை பயன்படுத்தும் போது ஏன் வந்து பலருக்கு வயிறு எரியுது? நாங்க இப்படியே இருக்கணுமா? பொறாமப்படுறாங்கன்றீங்களா? பொறாமைதாங்க போகிறாங்க. விடுதலை சீர்திருத்த கட்சிக்குள்ளே தொழிலதிபர்கள் வரக்கூடாதா? நிலச்சுவாந்தார்கள் வரக்கூடாதா? இது என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு கேமிங் பிஸ்னஸ், லாட்ரி மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வராங்க. அவங்க மேலே பல விமர்சனங்கள், இடி ரைடு அது இதுன்னு வருது. இப்போ கட்சியில் சேர்ந்த பிறகு இடி ரைடுலாம் வந்து பாருங்க, அது வேற. எங்களுக்கு தேவை இந்த அதாவது அடித்தட்டு மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்காக நாங்கள் வந்து ஒரு பேர் இயக்கம் நடத்திட்டுருக்கோம். இதுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தல் தப்பு இல்லை. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எங்கள் இயக்கத்தை, எங்கள் கட்சியை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் முன்னிறுத்தணும். போன தடவை ஒரு பானை சின்னம், அதுக்கு கடுமையாக போராட வேண்டியிருந்துச்சு. அதுவும் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் நின்றுமே ஒரு தனி சின்னம் நின்று, ஏன்னா இந்த உதயசூரியன் சின்னம் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ தனி சின்னம் நின்று கடும் போராட்டம், நைட்டெல்லாம் கவுண்டிங் போச்சு. இந்த முறை ரெண்டும் தனி சின்னம் பானை சின்னம் இன்னும் கடுமையாயிராதா? கடுமையாகாது. இன்றைக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் யாருக்கான இந்த கட்சி அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த கட்சியை பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு அந்த பார்வை மாறி இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு 3வது பெரிய கட்சி, திமுக, அதிமுக, விசிக, அப்படி அந்த இடத்த நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம். 2 சீட்டு தான் சார் இருக்கட்டுங்க, 10 காங்கிரஸ் அது தோற்க போது நாங்கள் வெற்றி பெற போறோம். காங்கிரஸுக்கு 10 கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் 3வது பெரிய கட்சின்றீங்க. ஆமாங்க, காங்கிரஸுக்குள்ள காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, பாரம்பரியம் உள்ள கட்சி, பல்வேறு மாநிலங்களில் வந்து அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. விட்டு கொடுத்துட்டீங்க, ஆண்டாங்க. விட்டு கொடுக்குறது நாங்கள் போய் காங்கிரஸ் கொடுக்கான்னு சொல்ல முடியாது. அதாவது கட்சி இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக எடுக்கக்கூடிய முடிவு,
அவங்க எடுக்கக்கூடிய எங்களுக்கு வந்து எங்க பாருங்க, எங்களுக்கு 10 கொடுங்க 15 கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் உரிமை எங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் எங்களுக்கு கிடையாது, அது தப்பு. காங்கிரஸ்க்கு ஏன் 10 கொடுத்தேன்னு கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் இல்லை, அது கேட்கவும் கூடாது, அது திமுக எடுத்த முடிவு. எங்களுக்கு வந்து 2-4 கேட்டோம், 4 கிடைக்கல, 2 கொடுத்தாங்க, ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான சித்தாந்த எதிரிகளை வந்து இந்த காலத்தில் வீழ்த்தணும், இந்த நாட்டை பாதுகாக்கணும், இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது 1,000,000,000 மக்களை வந்து பாதுகாக்கணும். மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு இன்றைக்கி மோடி இந்த நாட்டை வந்து கடத்தி போயிட்டார். அப்போ இதிலேருந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும், அரசமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்கணும், இது அனைவருக்குமான நாடாக வந்து இன்றைக்கி நிரூபிக்கணும். அப்படி ஒரு நெருக்கடியை வந்து மோடி கொடுத்துட்டாரு. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு வந்து இந்த தொகுதி உடன்பாட்டில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எல்லா இடங்களிலுமே கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அங்கீகரித்து கூட்டணி கட்சிகளுக்கு வாரி கொடுத்துட மாட்டாங்க. இது தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நடைமுறை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும். திமுக ஏன் கொடுக்கல, திமுக ஏன் கொடுக்கல, ஏன் கிட்ட கேட்கறத மூணாவது என்ன கேட்கறேன்னா, நீங்க எதை அடிப்படையில் நான் மூணாவது கட்சி என்ன கேட்கறேன்னா, நீங்க இங்க பாருங்க மக்கள் தமிழ்நாட்டு ஏன் கிட்ட அந்த கேள்வி கேட்கறத விட நாங்க நாலு தொகுதி நீங்க தான் சொல்றீங்க, நாங்க தான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி, தமிழ்நாடு அப்படி நீங்க சொல்றீங்க, பெரிய கட்சி தாங்க நாங்க, திமுக அடுத்த இடத்துல நாங்க தான் இருக்கோம், நீங்க தான சொல்றீங்க. ஆமா, தமிழ்நாடு முழுது தமிழ்நாடு முழுவதும் எந்த அடிப்படையில ஒத்துக்கிறது, அத எம்எல்ஏ சீட் அடிப்படையிலயா, எம்பி சீட் அடிப்படையிலயா, வாக்கு பெர்சன்டேஜ் அடிப்படையிலயா, எந்த அடிப்படையில் ஒத்துக்கிறது? நீங்கள் திருச்சியில் வந்து வெள்ளஞ்சி நாடகம் மாநாடு நடத்தணும்ல, எத்தனை லட்சம் பேரை கூட்டணும், ஒரு பைசா செலவு இல்லாமல் மாநாட்டுக்கு அந்த மேடை போட்ட செலவு தவிர, விளம்பர செலவு தவிர, மக்களுக்கு தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு காசு கொடுக்காம கூட்டின கூட்டம் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேரை திரட்டணும். இந்தியாவில் இது போன்ற ஒரு மாநாட்டை யார் நடத்தி காட்டியிருக்க சொல்லுவோம் பாப்பா? தமிழ்நாட்டில் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்துறீங்க சார், சீட்டா ஓட்டா எங்கன்னு கேட்கறேன் பாருங்க, சீட்டோ ஓட்டோ வந்து கணக்கு கிடையாதுங்க சார், அதான் சார் கணக்கு இருங்க, அது தேர்தல் களத்துல தேர்தல் காட்டப்படக்கூடிய கணக்கு, உங்க கட்சிக்கு எத்தனை சீட்டு அந்த கணக்கு வேற. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியா வளர்ந்துருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து எங்களுக்கு உருவாயிருக்கு. தமிழ்நாடு அது அந்த அடிப்படையில் நான் வந்து கிளைம் பண்ணுறேன். இதை திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்காளர்கள் நிறைந்த ஏன்னா இருக்கிறேங்க, போன தேர்தலில் அதை நிரூபித்து காட்டணும். எல்லோருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், திமுக வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு விசிக ஒரு முக்கியமான காரணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள், எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். உங்களுக்கும் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர், சமூக நீதி போராளி, அவருடைய பிறந்தநாள் 60வது மணிவிழாவில் கலந்து கொண்டு என்ன சொன்னார், அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் என்னை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்திருக்கிறாரு, அதுக்கு நான் வந்து கடமைப்பட்டேன்னு சொன்னார். முதலமைச்சர் அவர்களாலேயே அவர் வாயாலேயே ஒத்துக்கொண்டு இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, விடுதலை திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு விடுதலை சித்தியோட பங்கு முக்கியமான பங்கு அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் அறிவிச்சார். எல்லாம் இந்த ஒரு அங்கீகாரம் போதாதா? இது போதுமா? இது இரு ஆமாங்க, மக்களுக்கு வேலை செய்யறேன், முதலமைச்சர் ஆகிறதுக்கு விடுதலை சித்தியோட பங்கு பெரிய பங்கு அப்படின்றது ஒரு முதலமைச்சர் பெருந்தன்மையா இருங்க, அவர் சொல்லாம கூட இருக்கலாம், ஆனா பெருந்தன்மையா சொன்னார் சார், சொன்னார்ல, இதுல இருந்து எங்க வலிமையை வந்து நீங்க சாட்டிஸ்பைட் இல்ல, அதில் போதும்ல உங்களுக்கு, எங்களுக்கு போதுங்க, சீட்டு வேணாம், இல்ல ரெண்டு போதும், சீட்டு வேணாம இருக்க முடியும், அதான் ரெண்டு போதும், இந்த பெருந்தன்மையான வார்த்தை, இந்த ரெண்டு சீட் போதும், இல்ல போதாதுங்க, நாங்க கேட்டோம் அவங்க கொடுக்கல, ஆனால் அதற்காக நாங்க வந்து கூட்டணி தர்மத்தை மீறக்கூடிய ஆளுங்க, ரைட், நாங்க வந்து இன்றைக்கு வந்து பாமக மாதிரி ரெண்டு பக்கம் பேரம் பேசுற ஆள் கிடையாதுங்க, இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து அதிமுக, அந்த பக்கம் பாஜகல பேரம் பேசி யார் அதிகமாக வந்து சீட்டு கொடுக்குறாங்க, யார் அதிகமாக அரசியல், அதெல்லாம் சாணக்கியத்தனம்னு கூட சொல்லுவாங்க, முதல்ல அவங்க அதை டினை பண்ணணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை டினை பண்றாங்க, நாங்க அப்படி பேசலை, அதிமுகவே அதை டினை பண்ணுது, நாங்க வந்து பாஜக பாமகவுடைய எல்லாம் பேசலைன்னு. ஸோ அது நம்ம வந்து ஸ்பெகுலேஷன் தான், அது ஒரு யூகம் தான், அந்த யூகத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட ஒரு பார்ட்டி தன்னை டிமாண்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறது, நீங்க பேரம்ன்றது என்ன, ஒரு சீட்டுக்கு பேரம் பண்ணாங்க இல்லை வேறு ஏதாவதுன்னா, கூட கொள்கைக்கு பேரம் பண்ணால் இந்த டிமாண்டை நிறைவேற்றி கொடுங்கன்னு பண்ணால் அதுவும் இதில் இருக்குல்ல, அந்த டிமாண்ட் கூட தன்னை வச்சுக்கிறது பெரிய விஷயம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேய்ந்து கட்டரும்பு ஆனகதினுவாங்க. பாமக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க,
18 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க, 5 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றாங்க, ஒன்றிய அரசில் வந்து அமைச்சர் பதவியெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் அவங்க தோல்வி அடைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பலவீனமாக போயிட்டாங்க. என்ன காரணம்னா, கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து அம்பேத்கர் பேசினது, மார்க்ஸை பேசினது, பெரியார் பேசினது, தன்னை வந்து திண்டிவனத்து பெரியார்லாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள்லாம் அவர் தூக்கி உயர்த்தி பிடிச்சு கொண்டாடினாங்க. ஆனால் அவர் குடி தாங்கினெல்லாம் கொண்டாடினா, தமிழ் குடி தாங்கி நாங்களாம் பட்டம் கொடுத்தோம், உண்மையாக கொடுத்தோம். ஆனால் அதற்கு தன்னை வந்து தகுதியற்றவர் அப்படின்னு அவரே நிரூபிச்சுக்கிட்டார். தொடர்ந்து வந்து சாதி அரசியல், ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனேயே சாதி அரசியல் கையெழுத்து ஆரம்பித்தார். தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன பண்ணார்னா, வந்து நாடக காதல் அப்படின்றது ஒரு அவதூற பரப்பினார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் சாதி சங்கங்களை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து எங்களுக்கு எதிராக, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக சொல்ல விட, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு எதிராக ஒரு அவதூற பரப்பினார், ஒரு வன்மத்தை உருவாக்கினார். இன்றைக்கு வரை தொடர்ந்துட்டுருக்கு. இது எங்கேன்னா தேர்தல் களத்தில் அது அந்த அவரை வீழ்த்திருச்சு. அவர் என்ன குழி எங்களுக்கு பறிக்கணும்னு அந்த குழியில் அவரே போய் விழுந்துட்டார். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் குற்றச்சாட்டாக முதல்ல, ஒரு மந்திரி பதவின்னா அது சாதாரணமா வந்தா அந்த இடத்துல எவ்வளவு வேலைகள் செய்ய முடியும்? மந்திர இருங்க, ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒரு அமைச்சர் பதவிக்காக அந்த, அதாவது வன்னியர் சமூக மக்களுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா அந்த மக்கள் வந்து தங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ஒரு மக்கள் தான் அந்த மக்கள். கல்வி இடஒதுக்கீட்டை, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டை மறுக்கிறவர்கள் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி. அவங்க வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி. சமூக நீதினா குழி தோண்டி புதைக்க நினைக்கிற ஒரு கட்சி. சமூக நீதியை பாதுகாக்கின்ற அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணிட்டு சனாதனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அப்படியே முழுமூச்சா வேலை செஞ்சுட்டு இருக்க கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி, மோடியும் மோடியுடைய அந்த ஆட்களும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு அளவில், சித்தாந்த அளவில் நேர் எதிரான ஒரு கட்சியில போய் நீங்க தள்ளுறீங்க எல்லாத்தையும் காப்பீங்க. எங்க தள்ளுறோம்? பாமகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்ட்டீங்க. ஆமா, அப்ப இந்த பக்கம் கூட்டணி ஆப்ஷனே கிடையாது. ஆமா, அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஏதோ ஒரு பக்கம் போறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? ஏன் நீங்க தான் வந்து, நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் அன்புமணி, நாங்க முதலமைச்சர் நிறுத்த சொன்னீங்களா? நீங்க ஒரு கூட்டணி தொடர்ந்து ஏன் கண்டினியூ பண்ணுங்க? ஏன் நீங்க ஒரு கூட்டணி உங்களால் உருவாக்க முடியல? ஒரு கூட்டணி நாங்க வந்து அடுத்த ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி உருவாக்குறீங்க, யாருமே உங்களை நம்பி கூட்டணிக்கு போகல, அப்படியே வந்த ஒரு சிலரையும் பாதியில் கழட்டி விடுறீங்க. இதை ராமதாஸுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கவழக்கம் தான், தன்னை நம்பி வர்றவங்களை கழுத்தறுத்து வெளியே விரட்டி விடுறதான். தொடர்ந்து அரசியல் களத்தில் உங்கள் மீதான அந்த நம்பகத்தன்மையை எங்கே நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க? நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்த நோக்கி தான் நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கு தான் பாட்டாளிமக்கள் கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்சது யாருமே விரும்பலை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களை விரும்பலை. நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி ராமதாஸ் பேசிகிட்டு இருக்கார்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்ற இடத்துல பாரதிய ஜனதா இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை அப்படின்ற இடத்துல அவங்க இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதாவுக்கும் பாமகவுக்கும் பெரிய முரண்பாடு இருக்குது. இப்போ முரண்பாடான ஒரு கூட்டணியில் எப்படி போய் ஐக்கியமாகறீங்க? உங்களுக்கு வந்து 10 இடங்கள் கிடைக்குது, அதுக்கான பணமும் கிடைக்குதுன்ற இந்த ஒரு காரணத்துக்காக, அன்புமணிக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்கும், இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் போய் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறீங்களே? நீங்கள் தமிழ்நாட்டு நலனை பற்றி எதுவுமே யோசிக்கலை. இது வந்து இந்த தேர்தலில் அவர்கள் வாங்கிய 10 இடமும் மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அந்த கூட்டணியே வந்து படிவீழ்ச்சி. ரெண்டு இடமே சிக்கலில் இருக்குல்ல, தனி சின்னத்தில் நிற்கிறோம். போன தடவை திருமாவளவன் பானை சின்னத்தில் நின்று நைட்டெல்லாம் வாக்கு இன்னைக்கு ரெண்டும் அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் தலைவர் அன்றைக்கு அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போகலை, வாக்கு என்ற அந்த வாக்கு எண்ணுவாங்க அந்த மையம், அங்கே போகலைன்னா கண்டிப்பாக அவர் தோக்கடிச்சிருப்பாங்க. ரெண்டு இடங்களில் வந்து அந்த மின்னணு வாக்கு இயந்திரம் பழுதாக போச்சுன்னா அதே வர என்னலை, நிறைய சிக்கலை உருவாக்கினாங்க. இவர் எப்படியா தோற்கடிக்கணும்? இவர் உள்ளே போய் நின்று தான், இவர் கண்ணு முன்னாடி என்ன வச்சு தான் அதை பார்த்து தான் வந்து அன்றைக்கு வந்து அறிவிப்பு வழியானது. அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. இன்றைக்கு 4 அணிகளாக தேர்தல் களத்தில் கட்சிகள் போட்டியிடுது. ஒருவேளை அதிமுக பாமக அணி சேர்ந்திருந்தால் டஃப் ஆகிடும். உண்மைக்கே வெற்றி அப்போ, ஆமாம், வெற்றி என்பது கொஞ்சம் போராட்டி தான் வாங்க வேண்டியது. நாங்கள் வெற்றி பெறுவோம், இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் அமைஞ்சிருக்கோம். இன்றைக்கு எங்கள் வெற்றி என்பது மிக எளிதாகி போச்சு. ஸோ 40 தொகுதியுமே வெற்றி என்பது மிக மிக எளிதாகி போச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா வந்துடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு காலத்தில் 8 விழுக்காடு வாக்கு வங்கி வரைக்கும் உயர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 3.5 விழுக்காடு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்க,
பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழுக்காடு தான் இருக்கும். இதை வச்சுட்டு அவங்க எப்படி வெற்றி பெறும்னு சொல்றாங்க? தேர்தல் கருத்து எங்களுக்கு 21% 18% போட்டுருக்காங்க பாஜகவுக்கு. ஏங்க நான் கேட்குறேன் இல்லை சார், இப்போ ஆனால் பொதுவாக நீங்கள் வந்து பாமக பாஜக கூட்டணி அமைஞ்சது உங்களுக்கு சாதகம், ரொம்ப ரொம்ப சாதகம். ஸோ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு எதிரான ஓட்டு ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. ஒரு தொகுதியும் மிக மிக எளிதாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். ஏன்னா பாமா இங்கே பாருங்கள், ஒரு அதிமுக வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய சொல்லப்போனால் திமுகவை விட கொஞ்சம் கூடுதலான வாக்கு விழுக்காடை கொண்டு தான் அதிமுக, அப்படி தான் வந்து நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி வந்து எவ்வளோ பெரிய வீழ்ச்சியாக போச்சு பாருங்கள். மூணாக உடஞ்சி போச்சு, ஓபிஎஸ் ஒரு அணி, டிடி ஒரு அணின்னு. இதை உடச்சி விட்டு சார் உடையிறதுன்னா எல்லாம் ஈக்குவலாக அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் உடைய இருக்குங்க. பாரதிய ஜனதா உதிர்ந்து விழுறது எப்படி? ஏன்னா பாரதிய ஜனதா அவர்கள் சக்திக்கு தகுந்தவாறு உடைச்சாங்க. அதிமுக உடைச்சாது, உடைச்சு அதிமுக உடைப்பு தான் சொல்றீங்களா? ஏன்னா பெரும்பான்மை எடப்பாடி பேருமே ரெண்டு பேருமே போய் மோடிட்ட போய் ரொம்ப பெக் பண்ணாங்க. ஓபிஎஸ் போய் தான் வந்து எப்படியாவது வந்து பொதுக்குழு அடிப்படையில் கேட்கிறேன், மொத்த பொதுக்குழு 95% பொதுக்குழு விட்டுருங்க, எடப்பாடி கிட்ட தானே இருங்க, பொதுக்குழு விட்டுருங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரை நம்பியிருந்தாங்க? ஓபிஎஸ் போய் வந்து எத்தனை முறை போய் வந்து மோடியை பார்த்து கெஞ்சினார், எப்படியாரு சேர்த்து வைங்க, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், கூட்டு எடப்பாடி கூப்பிட்டு பேசுங்க, ஒன்னாக்குங்க, ஒன்னாக்குன்னு. ஏன் மோடி நினச்சிருந்தா ஒன்னாக்கி விட்டுருக்கோம், கூட்டு ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி ஒன்றா இருங்க, நீ தான் தலைவர் போச்சு சொல்லிட்டு போனால் அது அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் சேர விடலை. ஏன்னா பாரதிய ஜனதா வந்து எல்லா மாநிலங்களிலும் என்ன உத்தியை கையாண்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்க இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து உடைக்கிறது, வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரை விலக்கி வாங்கிறது, இந்த தந்திரத்தை தான் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து மிக எளிதாக பலியானது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிமுக தான். இன்றைக்கு நமக்கு என்ன பயம் அப்படின்னா, இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து உணரணும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதாவோடு நெருங்கிய உறவு கொண்டால் உண்மையிலேயே அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எதிர்காலத்தில் இருக்குமா என்கிற கேள்விக்குரிய வருது. இப்போ பாமக நினச்சி கவலைப்படுறீங்க. பாமக வந்து சாதியவாதம், பாஜக மதவாதம், அந்த அடிப்படையில் ரெண்டும் தனிச்சு நிப்பாட்டிடும். எங்களுக்கு என்ன கவலைனா, ஒரு காலத்தில் சமூக நீதி பேசின கட்சி கழுதை தேய்ந்து கட்டருமான அதையா இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக பேசியவர்கள் இன்றைக்கு சனாதனத்தோடு ஐக்கியமாகி விட்டார்கள். ஸோ எளிதாக வெற்றி பெற்றுவீங்களா? பெரியாரிஷத்தை பேசினவர்கள் இன்றைக்கு பெரியாரிஷத்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்தோடு போய் ஐக்கியமாறாங்க. பொது சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்கீங்க, பொது சமூகத்தில் ஈஸியாக ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறீங்க, பொது சமூகம் ஏற்றுக்குச்சுன்றீங்க, பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டோங்கிறீங்க, தனிச்சின்னமே போதுன்றீங்க, அப்புறம் எதுக்கு ஆதவார்ஜும்? அதாவது தேர்தல் பொறுப்பாளர்ஜுன் வந்து ஒரு நடிகர் கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனை கொண்டு வந்து இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். விசிக்காவில் சேர்த்தா இவர் வந்து ஒரு ஒரு 10 லட்சம் வாக்கு வாங்கி கொடுப்பாரு, இவரால் வந்து ஒரு ஒரு 5 நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற முடியும், இவரால் 20 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற முடியும்னு அப்படியே நாங்கள் வந்து சேர்க்குறோம். ஸ்ட்ராட்டஜி எதுக்குறேன், அவர்னா அவர் கிடையாது, அவரோட இந்த அந்த தேர்தல் நுணுக்கம், அந்த தேர்தல் வியூகம் இருக்குல்ல, இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்கல்ல, ஈஸியாக களம் இருக்கிறப்ப புது வியூகங்கள் எதுக்குன்னு கேட்குறேன். போர்க்களத்தில் வந்து எல்லா வெப்பன்ஸும் பயன்படுத்தினாங்க. தேர்தல் என்பது ஒரு போர்க்களம், எங்களுக்கு அவர் வந்து வெப்பன்ஸ். எதிரியாக இல்லாமல் ஏன் பயன்படுத்துறீங்க? பாமர மக்களை வந்து பாதுகாக்கணுங்க, பின்புலம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க கிட்ட ஒரு பின்புலமே கிடையாது. இன்றைக்கு எங்க கிட்ட ஒரு ஜெனூன் பர்சன், ஒரு ஜெனூன் பர்சன், ஒரு ஜென்டில்மேன் கட்சிக்கு அவர் வந்து பயன்படக்கூடியவரா இருக்கிறார். ஒரு இன்னைக்கு வந்து திருமாவளவனும் ரவிக்குமார் அவர்களும் பொதுச் செயலாளரும் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு அவர் தான் தேர்தல் பொறுப்பாளர். அவர் சொல்ற இடத்துல நிற்பாங்க, அவர் சொல்ற இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு அந்த வியூகம் எல்லாம் அவர் தான் வகுக்க போறார்னா, கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இத்தனை துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, இத்தனை வருஷமா போராடினவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொறுப்பு உடனே வந்த ஒரு நுழைந்த ஒருவருக்கு கிடைச்சிருச்சு 2 மாசத்துலங்கும் போது இந்த கேள்வி வரக்கூடாதா? நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுங்க. இப்போ அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்பது ஒரு சூப்பர்வைசிங் பொறுப்பு தான், ஒரு சூப்பர்வைசிங் பொறுப்பு தான். இப்போ களத்தில் கட்சி கட்சி தொண்டர்கள் வேலை செய்கிறோம்.
இதை இப்படி பண்ணுங்க, அவங்களை நிர்வகிக்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு தொகுதியில் வந்து வேலை போட்டிருக்காரு, இது வந்து கையெழுத்து போட்டு அறிவிச்சது யாரு, எங்க தலைவர் தான். குழு போட்டு தேர்தல் பணிக்கான குழு போட்டு காலங்காலமா அறிவிக்கிறது கட்சியோட தலைமை தான். ஆதவர்ஜனுடைய வேலை வந்து எங்களுக்கு சூப்பரைசன் பண்ண போறாரு. இது இங்க வந்து அவருக்கு நாங்க சூப்பர் பவர் கொடுத்துட்டோம், சொல்லுங்க பாப்போம். சூப்பர் பவர்லாம் இல்லையா, நானே பேசாத வார்த்தை. கட்சியில கட்சியில எல்லோருமே ஒவ்வொரு பணிகளை வந்து இன்றைக்கு நான் எனக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்னொரு காலகட்டங்களில் எனக்கு வேற ஒரு வேலை கொடுப்பாங்க, நாங்களாம் எடுத்துக்கொள்வதுதான். இது தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து ஒரு 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 டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இங்கே எல்லாமே ஜனநாயகத்தின் பார்வையின் அடிப்படையில் தான் இங்கே வந்து தீர்மானிக்கப்படுகிறது. யாரும் வந்து ஒரு ஒரு அப்பர் ஹேண்டு இவர் வந்து சூப்பர் பவர் அப்படின்லாம் கட்சிக்குள்ளே யாருமே கிடையாது. தலைவர் தான், தலைவருக்கு அனைத்து அதிகாரம், அவர் கூட அந்த அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தும் போது எங்களுடைய ஹை கமிட்டி உயர்நிலை குழுவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறாரு. நான் தான் கட்சியோட தலைவர், நான் தான் எல்லாம் முடிவு பண்ணுவேன்னு என்றைக்குமே அவர் செஞ்சதில்லை. உயர்மட்ட குழு கூட்டி இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாங்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அவரே செய்கிறாரு. அந்தளவுக்கு கருத்து இருக்கும். நாங்கள் வந்து ஏங்க ஒரு ஒரு அவையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காரசாரமான விவாதம்லாம் இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சியிலையும் இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் ஒரு பொருள் ஒரு மையப்பொருளை வச்சு நாங்கள் பேசும்போது கருத்து வரும், மாற்று கருத்து வரும். அது எல்லாம் கடைசியாக நாங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து உயர்நிலை குழுவில் ஒரு தீர்மானம் போடுவோம், இதை இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு அதை தலைவர் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. அதை வந்து நாங்கள் கடைகோடி தொண்டர்கள் வந்து கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் எங்களுடைய கட்சியோட மெத்தடு. இது வந்து நாங்கள் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயக பார்வையில் தான் நாங்கள் வந்து கட்சிகளில் எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இது யார் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இங்கே வந்து நிறைய அதிகாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணிட்டு வர. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.